ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி அடுப்பாங்கிற நியூட்ரிஷன் டைரியில் நம்ம பார்க்க போகிறது மஞ்சள் காமாலை இருக்கிறவங்க என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கணும், என்ன மாதிரியான உணவுகள் தவிர்க்கணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாண்டிஸ் வந்து எதை இண்டிகேட் பண்ணும் அப்படின்னா, உங்களோட லிவரில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, இப்போ லிவரில் வந்து இன்ஃபெக்ஷன் இருக்குது, இல்லை லிவர் கேன்சர் இருக்குது, பேங்க்ரியாட்டிக் கேன்சர் இருக்குது, ஹீமோலைட்டிக் அப்படிங்கிற ஒரு விதமான அனீமியா இருக்குது, ஏதாவது ஒரு மெடிக்கேஷனோட ஓவர் டோஸ் ஆனதுனால கூட ஜாண்டிஸ் வர ஆரம்பிக்கலாம். அப்படி இல்லாட்டி வந்து பித்தம் அதிகமாக இருக்கிற சமயத்துலையும் இந்த மாதிரி ஜாண்டிஸ் வரும். ஸோ நம்ம உடம்புல இந்த பிலிருபின் அப்படிங்கிற அந்த மஞ்சள் நிறமே இருக்குது. இது நம்மளோட ரத்தத்தில் அதிகமாக தேங்கும் போது தான் நம்மளோட உடம்பு, யூரின், நாக்கு, கண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறத்தில் மாறக்கூடும். ஸோ இந்த மாதிரி டைமில் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி என்னவாக இருக்கணும்னா, உங்களோட ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். அந்த டைமில் ரொம்ப ஸ்ட்ரென்வஸான ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே வந்து நீங்கள் பண்ணக்கூடாது. அண்ட் டீஹைட்ரேஷன் வராமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நிறைய தண்ணி, குறைஞ்சது ஒரு 3 லிட்டர் கிட்டையாவது நீங்கள் சுத்தமான தண்ணி நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு குடிக்கணும். ஏன்னா தண்ணி மூலமாகவும் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கிறதுனால கொதிக்க வச்சு ஆற வச்ச தண்ணியை வந்து கன்சியூம் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி ஒரு கிளாஸ் வந்து நீங்கள் இளநீர் எடுத்துக்கலாம், இல்லாட்டி வந்து கரும்பு ஜூஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான லிக்விட்ஸ் எடுத்து நீங்கள் உங்களை ஹைட்ரேட் பண்ணணும். இந்த ஜாண்டிஸ் சரியாகிற வரைக்கும் நீங்கள் கட்டாயமாக உப்பு, காரம், புளி, அசைவ உணவுகளை கட்டாயம் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் அவாய்ட் பண்ணணும். அந்த பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும் நம்மளோட பாரம்பரிய அந்த வைத்தியத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ஹர்ப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நன்னாரி வேர் யூஸ் பண்ணுவாங்க, கீழநெல்லி பொடி யூஸ் பண்ணுவாங்க, வில்வா இலையோட பவுடர் யூஸ் பண்ணுவாங்க, அதே மாதிரி வாழைத்தண்டு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க. பட் நம்மளோட வீட்டில் சிம்பிளாக கிடைக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடுக்காய் பொடி. ஸோ அது ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து ஒரு கிளாஸ் தண்ணி நீங்கள் குடிச்சிட்டிங்கனாலே நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அப்படி இல்லாட்டி இந்த கீழநெல்லி பவுடராக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, அதை நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் பவுடர் பண்ணிக்கணும். அந்த பவுடரில் ஒரு 1 டீஸ்பூன் 200 ml நீர் மோரில் நீங்கள் நல்லா கலந்து சாப்பிட்டுட்டு வரலாம். ஆயுர்வேத முறைப்படியிலையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த கரிசலாங்கண்ணின்னு சொல்கிறோம் இல்லையா, மஞ்சள் கரிசலாங்கண்ணி. ஸோ இதை வந்து ஜூஸ் மாதிரி பண்ணிவிட்டு ஒரு 10 ml அளவுக்கு தான் எடுத்துப்பாங்க. அதில் ஒரு 1 கிராம் அளவுக்கு மிளகு, தேவைப்பட்டால் சர்க்கரை இல்லை தேன் கலந்து ஒரு 3 வேளை 3-5 நாள் தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது அந்த பிலிருபின் லெவல்ஸ் நல்லா கம்மியாகி ஜாண்டிஸ் வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகும். பட் இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தரோட உடம்புக்கு சிலது சூட் ஆகும், சிலது வந்து ஒத்துக்காது. அதனால் அதை கன்சல்டன்ட் கிட்டே நல்லா நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்களோட உடம்புக்கு எவ்வளோ டோசேஜ் தேவைப்படுது, எவ்வளோ நாளைக்கு எடுத்தால் அது வந்து சரியாகுங்கிறத வந்து நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம். கரிசலாங்கண்ணியை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃபார்மில் எடுத்துக்கிறத விட நீங்கள் சமையலில் கூட யூஸ் பண்ணலாம். மஞ்சள் கரிசலாங்கண்ணியில் அவ்வளோ நல்லது இருக்குது. ஏன்னா இரும்பு சத்து இருக்கிறதுனால ரத்த சோகை வராமல் அது ப்ரிவென்ட் பண்ணுது. உங்களோட ஸ்கின்னுக்கு நல்ல ஷைனிங்கான ஒரு இன்னும் ஒரு க்ளோவை கொடுக்கும். முடி வளர்கிறதுக்கும் வந்து கரிசலாங்கண்ணி ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி உடம்புல எங்கேயாவது வீக்கம் இருந்தது அப்படின்னா அந்த வீக்கத்தை வத்த செய்கிறதுக்கும் இந்த கரிசலாங்கண்ணி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ஜாண்டிஸ் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிற டைம் வரைக்கும் நீங்கள் வந்து 1 நாள் விட்டு 1 நாள் கரிசலாங்கண்ணியில் வந்து ஒரு சூப் மாதிரி, மசியல் மாதிரி, கூட்டு மாதிரி எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாக்க கம்ப்ளீட்டாக அந்த ஜாண்டிஸ்லேருந்து நீங்கள் வெளிவர முடியும். ஸோ இன்னைக்கு பார்த்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கும். அடுத்த எபிசோடில் வேற ஒரு டாப்பிக்கோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், இட்ஸ் ரம்யா சைனிங் ஆஃப் ஃப்ரம் அடுப்பாங்கிற நியூட்ரிஷன் டைரி.